தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, எந்தெந்த நாடுகளுக்கு முதலமைச்சர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார், எத்தனை நாட்கள் இந்த பயணம் இருக்கிறது, இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அங்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு போன்ற ஒரு மாநாடு நடத்தி தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க இருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் துபாய் செல்லக்கூடிய முதலமைச்சர் அங்கிருந்து மேட்ரிட் செல்கிறார். அங்கு நடைபெறக்கூடிய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்பதோடு தினசரி பல்வேறு முக்கிய முதலீட்டாளர்களையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் என்பது வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் அங்கு தொழில் நிறுவனங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் இறுதி அதாவது கடைசி உலக முதலீட்டாளர்களை சந்தித்து ஆலோசனைக்கு பிறகாக சென்னை திரும்புவதற்கு முன்னதாக உலக அருங்காட்சியகங்களில் ஒன்றான மியூசியோ நேஷனல் சென்ட்ரோ டி ஆர்டரையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிடுவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தை பொறுத்தவரையில் 10 நாட்கள் வரை இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகாக தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் தான் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்பெயின் செல்லக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை சந்திப்பதோடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுவதோடு அங்கு இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட உள்ளது குறிப்பிடத்தக்கது.